பஸ்ஸிலிருந்து வைக்கப்பட்ட முதலாப்பு வெளியானது அதிர்ச்சி தகவல். ஒரு வருடத்திற்கு சம்பளமில்லை, அமைச்சரவையின் அதிரடி முடிவு. மக்களுக்கு மீண்டும் சோகத்தை ஏற்படுத்திய எரிவாயு விலைகள். நாட்டை முன்னேற்ற இதுவே ஒரே வேலை, நாமல் ராஜபக்ஷ கருத்து. நாட்டில் டீசலுக்கு தட்டுப்பாடு, அசோகரி உங்களுக்கு முகம் கொடுக்கும் நாட்டு மக்கள். பசுல் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்த காலத்தில் முன்வைத்த இரண்டு யோசனைகள் நிதியமைச்சினால் நிறுத்தப்படவுள்ளன. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ முன்வைத்த யோசனைகளை இடைநிறுத்துவதற்கு நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 4,917 உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு தலா 4 மில்லியன் ரூபாய் வீதம், 19.67 பில்லியன் ரூபாய் வழங்கும் யோசனைகள் இடைநிறுத்தப்படும் திட்டங்களில் ஒன்றாகும். அத்துடன் முன்னாள் நிதியமைச்சரின் கிராமப்புற சமூக மேம்பாட்டுக்கான 85 பில்லியன் ரூபாய் நிதி திட்டமும் நிறுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பெரும் சுமையாக காணப்படும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட நாட்டின் பொதுத்துறை முழுவதும் சாத்தியமான செலவினங்களை குறைப்புகளை மீளாய்வு செய்வதற்கேற்ப நிதியமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஒரு வருட காலத்திற்கு சம்பளம் மற்றும் ஏடிய கொடுப்பனவுகளை பெறுவதை தவிர்ப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சரவை ஒரு வருட காலத்திற்கு சம்பளம் மற்றும் ஏடிய கொடுப்பனவுகளை பெறுவதை தவிர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலையில் ஒரு வருட காலத்திற்கு அமைச்சரவை அமைச்சர் ஒருவரின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதை அமைச்சரவை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அமைச்சரவை பத்திரத்தில் கோரப்பட்டுள்ளது. லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர்களை அடுத்த வாரம் அளவில் சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என லேப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அந்த நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 12.5 கிலோகிராம் லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 6,000 ரூபாயை விட அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இவ்வாறு விநியோகிக்கப்படாது என்பதோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் எரிவாயு விநியோகத்தை மீள ஆரம்பிக்க பார்த்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. முன்னோடியான கலந்துரையாடல் மேற்கொண்டு புரிந்துணர்வை ஏற்படுத்தி முன்னேறுவதே நாட்டை முன்னோக்கி செல்ல ஒரே ஒரு வழி என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுச்சேன பரமணவி நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் ஒன்றிணைத்து இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் பணியாற்றுவது அவசியம் என்று கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக உயர் பதவியில் இருப்பவர்களை பதவி விலகுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்து வருவதாக சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் பதவி விலகல் மூலம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும், அதே நேரத்தில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அனுராதபுரத்தில் உள்ள பெண் மந்திரவாதியான ஞானாக்காவின் தீவிர பக்தரான கோஷாபி ராஜபக்ஷ சர்வதேச ரீதியான ஏமாற்று வேலை செய்யும் மத போதகரை சந்தித்துள்ளமை குறித்து சர்ச்சை எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டீசல் தட்டுப்பாடு தீவிர நிலையை எட்டியுள்ளதால் மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் தனியார் பேருந்து சேவையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பல பகுதிகளில் தனியார் பேருந்துகள் எரிபொருளுக்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிறுத்தப்பட்டிருந்தன. பேருந்துகளில் மாத்திரமின்றி ஏராளமான லொரிகளும் எரிபொருள் பெறலாம் என்ற நம்பிக்கையில் இரவு முதல் காலை வரை வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. போதுமான பேருந்துகள் சேவையில் இன்மையால் நீண்ட நேரம் காத்திருந்து தமது பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பஸ்ஸிலிருந்து வைக்கப்பட்ட முதலாப்பு வெளியானது அதிர்ச்சி தகவல். ஒரு வருடத்திற்கு சம்பளமில்லை, அமைச்சரவையின் அதிரடி முடிவு. மக்களுக்கு மீண்டும் சோகத்தை ஏற்படுத்திய எரிவாயு விலைகள். நாட்டை முன்னேற்ற இதுவே ஒரே வேலை, நாமல் ராஜபக்ஷ கருத்து. நாட்டில் டீசலுக்கு தட்டுப்பாடு, அசோகரி உங்களுக்கு முகம் கொடுக்கும் நாட்டு மக்கள்.